الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، قال الله تعالى بسم الله الرحمن الرحيم: سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع العليم. அளவிலா கருணையும் இணை இல்லாத கிருபையும் உடைய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் முஹம்மது நபி அவர்கள் மீதும், அவளுக்கு முன்னர் இவ்வுலகில் தோன்றிய எல்லா நபிமார்கள் மீதும், நபியவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் அனைவரும் மீதும், அவர்கள் கொடுத்த சத்திய சன்மார்க்கத்தை வாய்மையுடன் பின்பற்றி வாழ்ந்து சென்ற நல்லோர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உண்மை முஸ்லீம்கள் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் பொழியட்டுமா. அன்புக்குரிய சகோதரர்களே, நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ரஜபு மாதத்தை முன்னிட்டு மேராஜ் நிகழ்ச்சி தொடர்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்துக்களை இப்பொழுது விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த மேராஜ் நிகழ்ச்சியை அரபியிலே அல் இஸ்ரா வல் மேராஜ் என்று சொல்வது பழக்கம். இஸ்ரா என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் மூலமாக வானலோகத்திற்கு அழைத்து செல்லப்படுவதற்கு முன்னர் மக்காவுடைய புனித ஹரம் பள்ளிவாசலில் இருந்து ஜெருசலத்திலே உள்ள பைத்துல் முக்கத்தஸ் வரையிலே தரை மார்க்கமாக அழைத்து செல்லப்பட்டார்கள். பிறகு அங்கிருந்து வானலோகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். ஆக இந்த மேராஜ் பயணம் என்பது இரண்டு கூறுகளாக உள்ளன. ஒன்று தரைமார்க்கமான பயணம், மற்றொன்று வானத்திலே மேற்கொண்ட பயணம். தரைமார்க்கமாக மேற்கொண்ட பயணத்திற்கு அல் இஸ்ரா என்று அரபியிலே சொல்வார்கள். அங்கிருந்து வானலோகத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த பயணத்திற்கு அல் மேராஜ், மேலே உயர்ந்து செல்லுதல், ஏணியிலே ஏறி செல்லுதல் என்கின்ற அர்த்தத்தை கொண்ட மேராஜ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. குர்ஆனிலே சொல்லப்பட்டிருப்பது இஸ்ராவுடைய தரைமார்க்கமான பயணம் தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹரம் ஷரீஃபில் இருந்து ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முக்கத்தஸ் வரையிலே தரைமார்க்கமாக மேற்கொண்ட அந்த பயணம் பற்றி தான் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிறகு வானலோகத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட மேராஜுடைய நிகழ்ச்சி ஹதீஸ் கிரந்தங்களிலே விரிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 24 சஹாபாக்கள் நபித்தோழர்கள் இந்த நிகழ்ச்சியை மிகவும் உறுதியாக விளக்கமாக ஏ டு ஜெட் ஆரம்பம் முதல் கடைசி வரையிலே எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி கனவிலே நடைபெற்றதா அல்லது நனவிலே வெளி உலகத்திலே யதார்த்தமாக நடைபெற்றதா என்பதிலே கருத்து வேறுபாடுகள் உள்ளன. கனவிலே நடைபெற்றதாக
சில அறிஞர்கள் சஹாபாக்களிலேயே அன்னை ஆயிஷா அல்லாஹ்வுடைய கருத்தும் முஆவியா அல்லாஹ்வுடைய கருத்தும் அவ்வாறு அமைந்திருக்கிறது. ஆனாலும் பெரும்பாலான சஹாபாக்கள் பிந்தைய காலத்திலே தோன்றிய நபிமொழி ஆய்வாளர்கள் இமாம்கள் இஸ்லாமிய சிந்தனையாளர்கள் இவர்களில் பெரும்பாலானோருடைய கருத்து இது நிஜ உலகிலே கனவிலே நிகழ்த்தி காட்டப்பட்ட ஒரு அற்புதம் என்பதாகும். கனவிலே நிகழ்த்தி காட்டப்பட்ட ஒரு அற்புதம் என்பதற்கான ஆதாரங்களை நாம் பின்னர் விரிவாக அலசி பார்க்க இருக்கின்றோம். முதலிலே நான் ஓதி காட்டிய அந்த வசனம் சூரத்துல் இஸ்ராவின் முதல் வசனமாகும். அதனுடைய தமிழ் அர்த்தத்தை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம், தன்னுடைய அடியாரை முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களை இறைவன் மிகவும் குறுகிய ஒரு நேரத்திலே அழைத்து சென்ற அந்த அல்லாஹ், அந்த இறைவன் பலவீனங்கள் இயலாமைகள் இவை எல்லாவற்றை விட்டும் தூய்மையானவன். எங்கிருந்து அழைத்து சென்றான்? மிந்தல் மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவிலே உள்ள புனிதமான ஹரம் ஷரீஃப் என்று சொல்லப்படுகின்ற அந்த பள்ளிவாசலிலே இருந்து. எங்கு அழைத்து சென்றான்? இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, தூரமான மஸ்ஜித் பக்கம் அழைத்து சென்றான். தூரமான மஸ்ஜித் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை ஜெருசலத்திலே உள்ள பைத்துல் முகத்தஸை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும். ஆக மக்காவுடைய புனித ஹரம் ஷரீஃபில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரையிலே இறைவன் அழைத்து சென்றான். பைத்துல் முகத்தஸை ஜெருசலத்திலே உண்டான அந்த ஆலயத்தை இறைவன் வர்ணிக்கின்ற பொழுது அல்லது பாரக்னா ஹவுலகு, எதனுடைய சுற்றுப்புறத்தில் நாம் அருள் பாக்கியங்கள் பொழிந்து வைத்திருக்கின்றோமோ அப்படிப்பட்ட பைத்துல் முகத்தஸ் வரையிலே அழைத்துக் கொண்டு சென்றான். பிறகு அவ்வாறு பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்துக் கொண்டு சென்றதும் அங்கிருந்து மீராஜுடைய சம்பவத்தை நிகழ்த்தி காண்பித்ததும் எந்த நோக்கத்திற்காக என்று சொல்ல வருகின்ற பொழுது நுரியகும் இந்நாயாத்தினான், நம்முடைய அத்தாட்சிகளை நம்முடைய வல்லமைக்கான சான்றுகளை தன்னுடைய அடியாருக்கு அதாவது முகமது சல்லாசம் அவர்களுக்கு நாம் காண்பித்துக் கொடுப்பதற்காக இவ்வாறு நாம் அழைத்து சென்றோம். இன்னஹு சமீஉல் அலீம், இவ்வாறு ஏலாமைகள் பலவீனங்கள் போன்ற மனிதனுக்கே இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகளை விட்டெல்லாம் தூய்மையான அந்த இரட்சகன் இருக்கின்றானே. வசனத்துடைய முடிவிலே இன்னகு அந்த இரட்சகன் அலீம், எல்லா சப்தங்களையும் கேட்கக்கூடியவன், எல்லா பேச்சுகளையும் கேட்கக்கூடியவன், அல் அலீம், எல்லா விவரங்களையும் நுட்பங்களையும் நன்கு அறியக்கூடியவன் என்று இந்த வசனம் முடிகின்றது. இங்கே நாம் பார்க்கின்றோம் அழைத்து சென்றதுடைய நோக்கம் நம்முடைய வல்லமைக்கான சான்றுகளை தன்னுடைய அடியார் முகமதுக்கு காண்பித்துக் கொடுப்பதற்காக. ஆதாரபூர்வமாக சில முக்கியமான சம்பவங்கள் ஹதீஸ்களிலே எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. பிறகு வசனத்துடைய முடிவு என்ன? அவன் எல்லா சப்தங்களையும் பேச்சுகளையும் கேட்கக்கூடியவன், எல்லா ரகசியங்களையும் அறியக்கூடியவன் என்று முடிகின்றது. அதாவது முகமது நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு சிலைகளை வணங்காதீர்கள், ஒரே இறைவனை நம்முடைய கண்ணால் காண முடியாத இரட்சகனை வணங்குங்கள் என்ற ஏகத்துவ கொள்கையை அந்த மக்களுக்கு எடுத்துரைத்த பொழுது அந்த இறைவனுடைய விருப்பம் என்னவோ அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்யுங்கள், இறைவன் வெறுக்கக்கூடிய தீமைகளை விட்டு விலகிக் கொள்ளுங்கள்
நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கம் பரிசாக உண்டு, தீமைகளிலே முழுகி கிடந்தால் நரகம் அவளுக்கு தண்டனையாக உண்டு என்று எச்சரிக்கை செய்வதற்காக என்று வந்து எச்சரிக்கை செய்தார்கள். மனித குலத்துடைய அமைதிக்கும் முன்னேற்றத்திற்கும் உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்தை வாழ்க்கை நெறியை வழங்கினார்கள். ஆனால் இப்படி நன்மை செய்வதற்காக என்றே வருகை தந்த அந்த நபியை அன்றைய சிலை வணங்கிகள், இறை நிராகரிப்பாளர்கள், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நபியவர்களை ஏசினார்கள், பேசினார்கள், துன்பத்திற்கும் தொல்லைக்கும் ஆளாக்கினார்கள். அதுவும் மக்காவுடைய வாழ்க்கையில் நபியவர்களுக்கும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஏழை எளிய மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட துன்பங்கள் மிகவும் கடுமையானவை, துயரங்கள் சொல்லி மாளாதவை. இப்படி ஏச்சுக்கும் பேச்சுக்கும் கேலி கிண்டலுக்கெல்லாம் நபியவர்கள் ஆளாக்கப்பட்டதையெல்லாம் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த எதிரிகள் செய்த கிண்டல்களையும் ஏளனை பேச்சுகளையும் அவன் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். என் நோக்கத்திற்காக, தீ எண்ணத்திற்காக இவ்வாறெல்லாம் அவர்கள் செய்கின்றார்கள் என்பதையும் அறிந்து கொண்டிருக்கின்றான். எனவே நபியே, இந்த அறியாத மக்கள் உங்களை அலங்கோலத்திற்கு அல்லோலகல்லோலத்திற்கு ஆளாக்குகின்றார்கள் என்பதற்காக நீங்கள் மனம் சோர்ந்து விடாதீர்கள். வானுலகத்திற்கு வாருங்கள், இறைவனுடைய அரசாட்சி எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பாருங்கள். எங்கும் அவருடைய வல்லமைதான் வியாபித்திருக்கின்றது என்கிற ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று அழைத்துச் சென்று அவருடைய மனதிற்கு ஆறுதல் ஊட்டுவதற்காக என்று, இந்த உலகத்திலே ஒரு சத்திய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக என்று பாடுபடக்கூடிய வகையிலே அவருடைய மனதிற்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் நிகழ்ச்சியை நிகழ்த்தி காட்டினான் என்று சூரத்துல் இஸ்ராவுடைய இந்த முதல் வசனம் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஹதீஸ்களிலே இரண்டு அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று என்ன என்றால், புனிதமிகு கஃபா ஆலயத்திலே ஹிஜ்ர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹத்தீம் என்கின்ற அந்த பகுதியிலே உடைந்து ஒரு ரவுண்டாக ஒரு வளைவாக கட்டப்பட்டிருக்கின்றதே, அதனுள்ளே நபியவர்கள் தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் மத்தியிலே இருந்து கொண்டிருந்த நிலையிலே அங்கிருந்து அழைத்து சென்று செல்லப்பட்டார்கள். ஜிப்ரீல் மூலமாக புராக் என்கின்ற அந்த வாகனத்திலே அழைத்துக் கொண்டு செல்லப்பட்டார்கள் என்று ஒரு அறிவிப்பு இருக்கின்றது. இன்னொரு அறிவிப்பு என்ன சொன்னால், நபிகளாருடைய பெரியதகப்பனாவுடைய மகள் உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே நபியவர்கள் இருந்து கொண்டிருந்த பொழுது, தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு இந்த பயணம் கொடுத்து வைக்கப்பட்டது என்று ஒரு அறிவிப்பு இருக்கின்றது. வெளியங்கத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கிருந்து அழைத்துக் கொண்டு செல்லப்பட்டார்களா அல்லது உம்முஹானுடைய வீட்டில் அழைத்துக் கொண்டு செல்லப்பட்டார்கள் என்று ஒரு முரண்பாடு ஏற்படுவது போல தெரியும். நம்முடைய ஹதீஸ்களை வல்லுநர்களின் ஆய்வுலே மிக முக்கியமான ஒரு ஆய்வு என்ன என்றால், இப்படி நடைபெற்ற நிகழ்ச்சிகள் ஒன்று கொண்டு முரண்பாடாக தெரியக்கூடிய வகையிலே பல அறிவிப்புகள் இருந்தால் அவற்றுக்கிடையிலே முரண்பாட்டை அகற்றி ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய ஹதீஸ்கரி ஆய்வாளர்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். அது போன்ற ஒரு விளக்கம் இங்கே என்ன என்றால், உம்முஹானுடைய வீட்டில் தான் சொல்ல இருந்தாங்க, அங்கிருந்து அப்படியே கிளம்பி இஷாவுக்கு பின்னால ஹரம் ஷெரீஃபுக்கு வந்திருக்கிறாங்க. ஹரமில் அந்த ஹத்தீம் என்கின்ற ஹிஜ்ரில் அவர்கள் அப்படியே சோர்வாக அப்படி சாய்ந்து இருந்து கொண்டிருந்த நிலையில் லேசாக தூக்கம் வந்தது, லேசாக அந்த விழிப்பும் இருந்தது. அப்பொழுது ஜிப்ரீல் வந்து அவர்களை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். அப்போ முரண்பாடான இரண்டு அறிவிப்புகளுக்கு மத்தியிலே ஒரு உடன்பாடு நமக்கு கிடைத்து வருகின்றது. முரண்பாடு இல்லை, நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை அறிவிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கருத்துக்கு தக்கவாறு அறிவித்திருக்கின்றார்கள். அதில் முரண்பாடு எதுவுமே கிடையாது. பிறகு என்ன நடைபெற்றது, அழைத்துக் கொண்டு செல்லப்பட்டார்கள் பைத்துல் முகத்தஸிற்கு, அங்கிருந்து வானலோகத்திற்கு அழைத்துக் கொண்டு செல்லப்பட்டார்கள். காணக்கூடிய முக்கியமான சான்றுகளையும் காட்சிகளையும் கண்டார்கள். இறைவனிடத்திலே உரையாடல் நடைபெற்றது. தொழுகை ஐங்கால தொழுகையில் கடமையாக்கப்பட்டன.
அங்கிருந்து அவர்கள் உம்மஹானுடைய வீட்டில் கொண்டு வந்து விடப்பட்டார்கள். முத முதல்ல இதை உம்மஹான் இல்லாத தான் சொல்றாங்க அவங்க, தன்னுடைய சகோதரி. இப்படி இப்படிலாம் இந்த இரவில் எனக்கு காண்பித்துக் கொடுக்கப்பட்டது, நான் அழைத்துக் கொண்டு செல்லப்பட்டேன் என்றெல்லாம் சொல்கின்ற பொழுது நபி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பதாக ஹதீஸ்களை வருகின்றது. என்னது? முஸ்திலலியன் நபியூன ஃபஸல்லை துபிஹிம், ஆதம் அலி இஸ்லாம் முதற்கொண்டு ஈசா நபி அலி இஸ்லாம் அவர்கள் வரையில் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்களுக்கு நான் இமாமாக நின்று தொழுகை நடத்தினேன். அவர்கள் எனக்கு ஒரு ஓமையாக காண்பித்து கொடுக்கப்பட்டார்கள் என்று நபிகள் சொல்கின்றார்கள். முஸ்திலன்னா மிசால், மிசால் உதாரணம். அவன் நம்முடைய இஸ்லாமிய ஆய்வாளர் சொன்னார்கள், இந்த உலகம் இருக்கின்றதே இது ஆலமு துன்யா, துன்யாவுடைய உலகம். நபிகளால் அழைத்துக் கொண்டு செல்லப்பட்டு அவள் காணிப்பு வைக்கப்பட்டது ஆலமுல் மிசால், ஓமை உலகம், உதாரண உலகம். ஒரு உதாரணமாக காண்பிக்கப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் அது. நபிமார்கள் எல்லாம் மரணமாகி இந்த மண்ணுக்குள்ளே கபூர்லேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, அங்கதான் இருக்கிறாங்க அவங்க. பின்ன அங்கே நபிமார்கள் எல்லாம் எனக்கு உதாரணமாக காண்பித்து கொடுக்கப்பட்டார்கள், நான் அவளுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தேன் என்று சொன்னால் ஒரு உதாரண உலகம், உதாரண உலகத்தில் இப்படியெல்லாம் அவளுக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டு நிஜமாகவே நபிமா அங்கே இருக்கான் அர்த்தம் அல்ல. நான் ஒரு உதாரணத்தை அவங்களுக்கு அந்த பயணத்தின் போது கண்ட ஒரு நிகழ்ச்சியை இதற்கு நாம் சான்றாக நாம் சொல்லிக் கொண்டு வருவது உலமை. என்னது? ஓமை உலகம் என்பதற்காக வேண்டிய என்று உண்டான ஒரு நிகழ்ச்சி. என்ன? அப்படியே ஜிப்ரீலோட போய்கொண்டே இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை காண்கின்றார்கள் நபி அவர்கள். அந்த கூட்டத்தார்கள் விவசாயம் செய்து பயிர்கள் நன்றாக செழித்து வழங்கி அந்த பயிர்களை அறுவடை செய்கிறாங்க. எவ்வளவு பயிர் அறுவடை செய்கிறாங்களோ மீண்டும் அந்த பயிர் முன்னே மாறி முளைத்து விடுகின்றது, மீண்டும் தானியங்கள் அவ்வாறே தள்ளி சாய்கின்றன, திரும்ப அறுவடை செய்கிறாங்க, திரும்பவும் பழைய மாறி வளர்ந்து தானியங்கள் தள்ளி சாய்கின்றன, திரும்பவும் அறுவடை செய்கிறாங்க. இப்படி தொடர்ந்து அறுவடை செய்து எடுத்து தானியங்கள் அள்ளி அள்ளி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. இது என்ன வானலோகத்தில் இவ்வாறுலாம் தானியங்கள் அங்கே முளைப்பிச்சு அறுவடை செய்கிறாங்களா? ஒரு உதாரணம் காண்பிக்கப்படுகின்றது. ஓமை உலகத்தில் இந்த நிகழ்ச்சி அவளுக்கு நிகழ்த்தி காண்பிக்கப்படுகின்றது. ஜிப்ரீல் கேட்குறாங்க, ஜிப்ரீல் என்ன இது அறுவடை செய்கிறாங்க, திரும்ப தானியம் வந்துடுது அள்ளி அள்ளி கொண்டு போயிட்டே இருக்காங்க, இவ்வளவு பெரிய பாக்கிசாலிகள் யார் இவங்க அப்படின்னு கேட்குற பொழுதோ ஜிப்ரீல் சொல்கின்றார்கள், உம்முடைய உம்மத்திலே இந்த சத்திய மார்க்கம் தழைத்தோங்குவதற்காக என்று யார் யாரெல்லாம் தியாகம் செய்கின்றார்களோ, உயிரையும் பணையம் வைத்ததற்காக என்று பாடுபடுகின்றார்களோ, எதிரிகளோடு நடைபெறுகின்ற யுத்தங்களிலே தன்னுடைய இன்னுயிரை அளிக்கின்றார்களோ, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் முடிவடைந்து விடாத அளவுக்கு தொடர்ந்து நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. அது அறுவடை செய்ய தானியம் வளர்ந்துட்டே இருக்கு, அறுவடை செய்ய தானியம் வளர்ந்துட்டே இருக்கு. இந்த ஒரு ரகசியத்தை உங்களுடைய உம்மத்தில் போய் சொல்லுங்க. இது இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொள்வதற்கு முன்னர் நடைபெற்ற நிகழ்ச்சி. இது மதினாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு சென்றதற்கு பிறகுதான் எதிரிகளோடு ஆயுதங்களை கொண்டு மோதுகின்ற யுத்தங்கள் தொடங்குகின்றன. அதற்காவடி என்று சஹாபாக்குடைய இதயங்களை தயார்படுத்தக்கூடிய தத்துவார்த்தங்கள் இந்த மிராஜ் நிகழ்ச்சியின் போது நபிகள் காண்பிக்கப்படுகின்றது. நபிகள் கீழே வந்து சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த தீனை இந்த உலகத்தில் நாமோ நிலைநிறுத்த வேண்டும், ஏகத்துவ கொள்கையை நாம் நிலைநிறுத்தி தீர வேண்டும், சத்திய இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறியை மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே தொடர்ந்து நாம் பாடுபட வேண்டும், அதற்காவண்டி என்று களத்திலே நமக்கு உயிர் பறிக்கப்பட்டாலும் அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்கு முடிவுறாத நன்மைகளை அள்ளி அள்ளி வழங்குவதற்கு அல்லாஹ் தயாராயிருக்கின்றான் என்று சொல்லி சஹாபாக்குடைய இதயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டன. மதீனாவுக்கு சென்றார்கள், தொடர்ந்து யுத்தங்கள் தான். அவ்வளவு பெரிய ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய வகையிலே அந்த நிகழ்ச்சி மீராஜிலே ரசூலுல்லாஹ் காண்பித்து கொடுக்கப்பட்டது.
நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், இது ஒரு ஆலமுல் மிசால், ஒரு ஓமை உலகம். இந்த வாகனத்தில் போயிட்டு யாரா அந்த விவசாயம் பார்க்க முடியுமா, அறுவடை செய்ய முடியுமா? அறுவடை செஞ்சு எங்க தள்ளிட்டு போறது? பூமியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பூமி கொண்டு வந்ததாக ஒன்று இல்லை, அங்கேயே அறுவடை செஞ்சு அள்ளி அள்ளி போயிட்டு இருக்கான். திரும்ப தானியம் வந்துட்டே இருக்கு. அப்ப என்ன ஒரு ஓமை உலகம் இது. இதை சொல்கின்றார்கள், முஹானிக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சி. அப்ப ரசூலுல்லாஹ் மறுநாள் காலை அதிகாலையில் எழுந்து வெளியே புறப்படுறாங்க. அற்புதமான காட்சிகளை கண்டிருக்கிறேன். ஹரமில் கூடியிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் நாம் இதை எடுத்து சொல்லணும். கபத்துல்லாவுடைய முட்டத்தில் மக்கள் உண்டு கூடுவார்கள், அவங்கள்ட்ட போய் நாம் எடுத்து சொல்லணும். வெளியே கிளம்புற பொழுது உம்முஹாந்து இருக்கிறாங்களே, ஹதீஸிலே வருகின்றது, ஃபத்த ஷப்பத் உம்முஹானி பி சௌபிஹி, ரசூலுல்லாவுடைய ஆடை பிடித்து இழுக்கின்றார், வெளியே போகாதீங்க தடுக்கிறாங்க. ரசூலுல்லா கேட்குறாங்க, மாலைக்கு ஏன் ஆடையை பிடிச்சிருக்கிற, ஏன் வெளியே போகணும் தடுக்கிறேன், என்ன அவனுக்கு என்ன இருந்தது? காலத் உம்முஹாந்து சொன்னார், அஹ்ஷா ஐயு கதி புக்க கவுமுக்க இன் அக்பர் தகும், நீங்க போய் இப்படி இப்படிலாம் இந்த இரவுல நான் காட்சிகளை கண்டேன், அங்கு அழைத்து செல்லப்பட்டேன், இங்கு அழைத்து செல்லப்பட்டேன் என்றெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னா மக்கள் உண்மை பொய்யர் பிதட்டுகின்றார், ரீல் விடுகின்றார் என்று உங்களை பொய்ப்படுத்துவார்களே என்று நான் பயப்படுறேன். இதை போய் அவன்கிட்ட போய் சொல்ல போறீங்க, சொல்லாதீங்க, இங்கே இருங்க என்று உம்மாதி தடுத்து நிறுத்துறாங்க. இங்கேதான் பார்க்க வேண்டும், நபி அவர்கள் அவளுக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரகசியங்களை, செய்திகளை, மெசேஜ்களை தாங்களே வைத்துக் கொள்வதற்காக வேண்டிய சொல்லி இருந்தால் இஸ்லாம் எங்க நம்முடைய கையில் கிடைக்க போகுது? மீராஜ்லாம் தொழுகை கடமையாக்கப்பட்டது, அன்றிலிருந்தா எல்லா மக்களும் இந்த ஐங்கால தொழுகை நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக விஷயங்களை மூடி மறைத்து அவ்வாறே ரூமில் வைத்துக் கொள்வதற்காக என்பது இல்லை. நபி சொன்னார்கள், என்னை பொய்யன் என்று அவர்கள் தூட்டினாலும் சரிதான், இந்த செய்தி அவளுக்கு நான் அறிவிப்பேன் என்று பெருமானார் சல்லாசம் அவர்கள் சொன்னார். அப்போ இவ்வளவு பெரிய மன திடம், கல்லடிக்கும் சொல்லடிக்கும் அஞ்சாமல் இந்த உலகத்தில் தீனை நிலைநிறுத்துவதற்காக என்று அந்த உன்னத நபி ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்திற்கெல்லாம் அல்குடையா அனுப்பப்பட்டவன் என்று அல்லாஹ் திருமறையிலே புகழ்ந்து சொல்கின்றானே, அந்த நபி எண்ணிலடங்காத யுத்த களங்களை சந்தித்திருக்கின்றார். எதுவொன்றையும் இறைவன் மக்களுக்கு சொல்லுங்கள், மக்களுக்கு எச்சரிக்கை விடுங்கள், மக்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், மக்களுக்கு அறிவித்துக் கொடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது இவற்றையெல்லாம் நான் சொல்வதற்கு தான் உலகத்திற்கு வந்திருக்கிறேன், மூடி மறைப்பதற்காக நான் உலகத்திற்கு வரல, என்ன நடந்தாலும் சரிதான் என்று அவ்வளவு உறுதியோடு அவர்கள் இந்த தீனுடைய பயணத்தை மேற்கொண்டார். எதிரிகளுடைய சூழ்ச்சி வலைகளை பாருங்கள், இதெல்லாம் அங்க ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே உடனே சிரிக்கின்றார்கள், பரிகசிக்கின்றார்கள், மேலும் அமளி துமளிகை கிளப்புகின்றார்கள். இதுவரையிலும் முகமது பின் சொல்லிட்டு இருந்தார், இன்னைக்கு என்னன்னா வாதத்துக்கு போனாராம், இப்போவாது கொஞ்சம் அறிவுக்கு பொருத்தமாக இருக்குது, ஏன்னா ராக்கெட்டில் மேலே மேலே உள்ள கோலங்களுக்கெல்லாம் மனசு போயிட்டு இருக்கிறான். அந்த காலத்தில் இந்த விமான பயணமோ வாதத்தில் பயணமாவதற்காண்டியான ஊர்திகளோ கண்டுபிடிக்கப்படாத காலகட்டம், மேலே உயர்ந்து போவதுனாலே முடியாது. அப்போதைய சூழ்நிலையில் எதிரிகள் எந்த அளவுக்கு பரிகசித்திருப்பார்கள், கேலிகின்றல் செய்திருப்பார்கள், நபியவர்களை பொய் சொல்கின்றான் என்று தூட்டியிருப்பார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்கவே முடிவதில்லை. இன்னும் அவர்கள் என்ன செய்தார்கள், உடனே அவருடைய நண்பர் அபூபக்கரை தேடி போறாங்க. அபூபக்கரத்தில் அவர்கள் அப்பொழுது அங்கே இல்லை, மக்காவில் வியாபார நிமித்தமாக வெளியூர் போயிட்டு அப்படிதான் வர்றாங்க. அவங்க வந்து வீட்டில் போய் ஓய்விடுவதற்கு முன்னாலே என்ன நடைபெற்றது என்று கேள்விப்படுவதற்கு முன்னாலேயே, செய்திகள் வந்து சேருவதற்கு முன்னாலேயே எதிரிகள் போட்டு உடைச்சிடறாங்க எல்லாத்தையும். அவுபக்கர் கேள்விப்பட்டீங்களான்னு, என்ன என்ன அவசரப்பட்டு என்ன விஷயம், ஓ முகமது இதுவரைக்கும் இந்த எல்லாமோ சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் நம்புனீங்க, இப்போ ஒரு பெரிய புதிரை போட்டு உடைக்கிறார். நேற்று இரவில் வானலகத்துக்கெல்லாம் போனாராம், அதை கண்டாராம், இதை கண்டாராம், இங்கிருந்து பைத்தல் முகத்தசுக்கு போதா சொல்றாரு. வாகன வசதிகளுடைய வசதிகளை பொறுத்து நான் பார்க்க வேண்டும் என்றால் 20 நாள் 25 நாள் ஆகும், ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ ஜெருசலத்துக்கு பயணமாகி போன 25 நாள் ஆகும், இந்த இரவுலேயே போட்டு தான் சொல்றார் அவர்.
அங்கிருந்து வாழ்ந்து வந்து போனதா சொல்கின்றார். நண்பர் சொல்லுவதெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டுவீங்களே, இதையும் கூட நம்புறீங்க என்று அவுபக்கலாத்தவர்களை வழியிலேயே மறித்து இவ்வாறு வினாக்கள் தொடுக்கின்ற பொழுது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினைக்குரிய ஒரு சம்பவம் இது. அவுபக்கர் சித்திக் அவர்கள் அளித்த பதில், நபியவர்கள் தங்களுடைய திருவாய் மலர்ந்து இதை சொல்கின்றார் என்று சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் அவ்வப்போது ஜிப்ரீல் என்று சொல்கின்ற வானவர்கள் தலைவர், நம்முடைய கண்ணுக்கு புறப்படாத ஒரு படைப்பினம், வானவர்கள் என்கின்ற மலக்கள் என்கிற ஒரு படைப்பினம், அவருடைய தலைவர் ஜிப்ரீல் வருகை தந்து நபி அவளுக்கு அல்லாவிடமிருந்து வேத வசனங்களை இறக்கி கொள்வதாக சொல்கின்றார்கள். அதான் நம்புறோம். நம்முடைய இஸ்லாமிய ஆய்வாளர்கள் அறிஞர்கள் சொல்கின்றார்கள், மேராஜுடைய சம்பவத்தை காட்டிலும் முதல் முதலாக ஹிராமலை குகையில் நபிகள் தங்கியிருந்த பொழுது குர்ஆனுடைய 5 வசனங்களை ஜிப்ரீல் கொண்டு வந்து ஓதி காட்டினாரே, அது இதைவிடவும் பேரற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அது ஜிப்ரீல் நம்மளாம் பார்க்கிறோமா, அந்த ஜிப்ரீல் முகமது சல்லாஸ் அவர்களுக்கு முன்னாலே வருகை தந்தார்கள். முகமது சல்லாஸ் அவர்களை ஆற தழுவி கட்டி அணைத்தார்கள். குர்ஆனுடைய முதல் 5 வசனங்களை ஓதி காண்பித்தார்கள். ஜிப்ரீலுடைய அந்த முதல் வருகைக்கு பிறகுதான் நபி அவர்கள் இறைவனுடைய திருத்தூதர் ரசூல் என்று ஏற்றம் பெற்றார்கள். அந்த ஜிப்ரீலுடைய வருகையை நபி அவர்கள் அறிவித்தவர்கள் நம்புறாங்க. அதிலிருந்து தொடர்ந்து அவ்வப்போது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் நபிகளுக்கு குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்ற அந்த ரகசியங்களெல்லாம் நாங்கள் நம்புறோம். அந்த ஜிப்ரீல் இந்த மிராஜுடைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையிலே ரசூலை அழைத்து சென்றான்னு சொன்னால் நம்ப இந்த தயக்கம். இங்கே நம்முடைய இஸ்லாமிய ஆய்வாளர்கள் சொல்வது என்ன என்றால், நபி அவர்கள் வந்து நான் சுயமா போனேன்னு சொல்லல, இறைவன் என்னை அழைத்துக் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடு செய்தான். இது இறைவனுடைய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அல்லாமல், அவன் நிகழ்த்தி காட்டிய ஒரு அற்புதமே அல்லாமல், முகமது சல்லாஸ் அவர்கள் சுயமாக மேற்கொண்ட ஒரு அற்புதம் அல்ல இது. இந்த பூமியை எவ்வாறு இறைவன் படைத்தான், வானத்திலே சோன்று கொண்டிருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் போன்ற கோளங்களை எவ்வாறு இறைவன் படைத்தான், அதற்கும் கோடான கோடி கோடான கோடி மேலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய எண்ணற்ற நட்சத்திர குழுக்களை குலாம்களை இறைவன் எவ்வாறு படைத்தான் சிந்தித்தோம் என்று சொன்னால் நம்முடைய மூளை கிறங்கி போய் விழுந்து விடுகின்றது. இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள், நாம் அடிக்கடி சொல்கிட்டே இருக்கிறோம், சூரியனை இந்த பூமி சுத்தின் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. பிறகு என்ன சொன்னார்கள், இந்த சூரியன் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் சேர்த்து இழுத்துக்கிட்டு நட்சத்திர உடுமண்டலங்களை, அல் மஜர்ரான்னு சொல்லப்படக்கூடிய நட்சத்திர கூட்டங்களை 120 ஆண்டுக்கு ஒரு முறை அதை சுத்துது. சூரியன் போய் அப்படியே இந்த நட்சத்திர கூட்டம் வச்சுருங்க, சூரியன் தன்னுடைய குடும்பம் பூமி சந்திரன் செவ்வாய் வியாழன் புதன்கிற கோளங்களை எல்லாம் இழுத்துக்கிட்டு அப்படியே சுத்தி வருது. ஒரு முறை அந் நட்சத்திர கூட்டங்களை சூரியன் தன்னுடைய குடும்பத்தோடு சுற்றி வருவதற்கு 120 ஆண்டுகள் பிடிக்கின்றன. இவற்றையெல்லாம் படைத்த இறைவன் எப்படி படைத்தான், இவற்றையெல்லாம் படைத்த இறைவன் யாரோ அவன்தான் வணக்கத்திற்குரியவன். அந்த இறைவன் நிகழ்த்தி காட்டிய ஒரு அற்புதம் என்றுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ரீதியிலேதான் இதனை இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ரீதியிலேயே அணுகின்றார்கள். அதைத்தான் அபூபக்கர் சித்திக் அவர்கள் மிகவும் தத்வார்த்தமாக சமயோஜிதமாக பதிலளித்தார்கள். இது இறைவன் நிகழ்த்தி காட்டிய அற்புதம். இறைவனுடைய கட்டளை பிரகாரம் ஜிப்ரீல் வந்து முகமதை அழைத்துக் கொண்டு சென்ற ஒரு அற்புதம் இது. அதை ஏற்றுக்கொள்வதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை என்று சொன்னார். பிறகு கனவுல நடந்ததாக ஒரு கருத்து. ஹதீஸுடைய அறிவிப்புகளை பார்க்கின்ற பொழுது சஹி முஸ்லீமில் 2-3 அறிவிப்புகள் வருகின்றன, புகாரிலே அறிவிப்புகள் வருகின்றன. இதில் பார்க்கிற பொழுது இந்த மேராஜுடைய சம்பவம் தொடர்பாக நபி அவர்கள் கனவுலையும் சில நிகழ்ச்சிகள் காண்பித்து கொடுக்கப்பட்டன. சில நிகழ்ச்சி ஆனால் இந்த அசல் நிகழ்ச்சி இருக்கின்றதே, மேராஜ் நிகழ்ச்சி இருக்கின்றதே, அது கனவுலே நடைபெற்ற நிகழ்ச்சி தான். இதற்கான சான்றுகள் ஆதாரங்கள் என்ன? முதலில் என்ன என்று சொன்னால், நபி அவனை கனவுல கண்டேன், வைத்திருக்கும் போய் கனவுல கண்டேன், அங்கிருந்து வானல் ஒத்து கழித்து செல்லப்பட்டது, கனவுல காண்பித்து கொடுக்கப்பட்டது.
என்று சொன்னா எதிரிகள் இந்த அளவுக்கு பரிகாசம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. போய் சொல்றாரு, ரீல் விடுறாரு, இவ்வளவு நாளும் சொன்னதை விடவும் இது பெரிய விஷயமா இருக்குது என்றெல்லாம் கேலி பண்ணவோ கிண்டல் பண்ணவோ பொய் ரெண்டு தூட்டவோ அவசியமே இல்லை. கனவுல எங்கேயும் போலாம். நம்ம ஊர்ல லீவ் முடிச்சு வந்துடுறோம், வந்து குளித்து விழுந்து சாப்பிட்டு டிஷ் எடுத்துட்டு தூங்குறோம், மனுஷன் ஊருக்கு போயிடுறாங்க. ஊர்ல படுத்துருக்கிற மாதிரியும் மதுரை மக்களோட பேசுற மாதிரியும் என்ன லீவ் முடிஞ்சு இங்க சவுதிக்கு வந்தோம் அங்கே ஊர்ல இருக்க மாதிரி தெரியுது. அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை வருது. பார்த்தா கனவு வந்ததே இறங்கிருக்கிறோம், மறு விநாடி எங்கே போயிட்டோம், ஊருக்கே போயிட்டோம். கனவுல எங்கேயும் போகலாம், சந்திர உதவ போகலாம். கனவுல உண்டா நிகழ்ச்சி என்று சொன்னால் நபியவர்களை இந்த அளவுக்கு எள்ளி நகையாடவோ கேலி கிண்டல் செய்யவோ அவர் பொய்யிரண்டெல்லாம் தூற்றவோ அவசியமே இல்லை. அப்ப இதுவே என்ன தெரிகின்றது, அது நனவுலகத்திலே நிஜமாகவே இந்த பூத உடலோடே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து கொண்டு செல்லப்பட்டார் என்பதை காட்டுகின்றது. இரண்டாவதாக இங்கு சுபஹானல்லதி பி அஸ்ரா பி அப்திஹி என்று அல்லாஹ் சொல்கின்றார். தன்னுடைய அடியாரை அழைத்து கொண்டு சென்ற இறைவன் தூய்மையானவன், அடியாரை என்று உண்டாயே தவிர இந்த பூத உடலுடனே கூடிய முகம்மதை அழைத்து கொண்டு சென்றோம் என்று சொல்கின்றானே அல்லாமல் முகம்மதுக்கு தான் கனவுல காண்பிச்சு கொடுத்தோம் என்றெல்லாம் சொல்லல, கனவுல காண்பித்து கொடுத்தோம் என்று சொல்லவில்லை. சூரத்து நஜ்மில ஒரு வார்த்தை வந்திருக்கின்றது, மா ஜாகல் பசரு உமா தகா, நிகழ்ச்சிகள் கண்டதை பற்றி வருகின்றது. அவர்கள் பார்வை விலகிடவும் இல்லை, எல்லை கடந்திடவும் இல்லை. நபி இந்த காட்சிகளை எல்லாம் ஒரு அற்புதமான காட்சி இல்லையா, அதை மிகவும் ஆச்சரியத்தோடு கவனமாக பார்க்கின்றார்கள். கவனமாக பார்த்து ஒவ்வொரு விஷயமாக கொண்டு வந்து மக்களுக்கு விளக்கி காண்பிக்கின்றார்கள். ஆக இந்த வார்த்தை இருக்கின்றது, மசாகல் பசரு உமா தகா, அவர்களுடைய பார்வை விலகிடவும் இல்லை, எல்லை கடந்திடவும் இல்லை என்கிற இந்த வார்த்தை இருக்கின்றதே, இது நிஜமாகவே நினவுலகத்திலேயே நடைபெற்ற நிகழ்ச்சி தான் இது என்பதை காண்பிக்கின்றது. பிறகு இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து புராக் என்று சொல்கின்ற அந்த வாகனத்திலே அழைத்துக் கொண்டு சென்றார்கள். பர்க் சொன்னால் தந்தி, பர்கியான்னு சொல்லுவோம், தந்தி கொடுத்தல் சொல்லி அர்த்தம். அதிலிருந்து உள்ள வார்த்தை தான் புராக் என்பது, ஒளியினால் செல்லக்கூடிய வாகனம் அது. இப்போ ஒளியினுடைய பயண வேகத்தையெல்லாம் பல அளந்திருக்கிறாங்க, ஒளி இருக்கின்றது அல்லவா, ஒரு இடத்துல இருளாக இவ்வளோ இடத்துல ஒரு தீக்குச்சியை பொறுத்துறோம்னு சொன்னால் அந்த ஒளி ஒரு வினாடி எவ்வளோ தூரம் போகின்றதுன்னு சொன்னால் அதை அளந்து சொல்லியிருக்கின்றார். ஒளிக்கு உண்டான பயண வேகம் இது. அதிலிருந்து வந்த வார்த்தை தான் புராக் என்பது, ஒளியினால் செல்லக்கூடிய வாகனம் அது. அந்த வாகனத்திலே இவ்வளவு விரைவாக இந்த பயணத்தை நபியவர்கள் மேற்கொள்ள அல்லாஹ் ஏற்பாடு செய்தான், ஜிப்ரீல் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். வாகனம் என்று வருகின்ற பொழுது கனவுக்கு வாகனம் தேவையில்லையே, மூளை அப்படியே தூங்குற பொழுது மூளை அப்படி போயிடுது, வாகனங்கிறது ஒன்று தேவையில்லை. வாகனம் என்கின்ற அந்த வார்த்தை வந்து விட்டாலே அது என்ன இருக்கின்றது, அது உடலோடு அவர்கள் மேற்கொண்ட பயணம் என்பதற்கு மிக தெளிவான சான்றுகளாக இருக்கின்றது. ஆக இந்த ரீதியில் இந்த மேராஜுடைய சம்பவம் இருக்கின்றதே, இது ஆய்வுக்குரிய ஆராய்ச்சிக்குரிய ஒரு நிகழ்ச்சியாகவே இன்றளவு நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. பல்வேறு கோணங்களிலே ஆராய்ச்சி செய்யப்படுகின்றது. நபிகளுடைய வரலாறே மிகப்பெரிய அற்புதமான ஒரு வரலாறு. எல்லா நெய்மார்களுக்கும் இறுதியாக வந்த நபி, எல்லா நெய்மார்களும் எந்த ஒரு தீனை அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், அவன் அல்லாது வேறு படைப்பினங்களுக்கு வணக்க வழிபாடு செலுத்தக்கூடாது, ஷிர்கு செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது என்கின்ற எந்த ஒரு தீனை வணக்க வழிபாட்டுடைய நெறிமுறையை இந்த உலகத்திற்கு எல்லா நெய்மார்கள் கொண்டு வந்தார்களோ அதே தீனை, அதே வணக்க வழிபாட்டு முறையை, அதே ஏகத்துவ கொள்கை கோட்பாடுகளை இந்த உலகத்திற்கு நபியவர்கள் கொண்டு வந்து சேர்க்க வந்த இறுதி தூதர் காத்தமுன் நபி. காத்தமுன் நபி என்கின்ற வகையில் அவர்கள் எல்லா நெய்மார்களுக்கும் இறுதியாக இருக்கின்றார்கள், எல்லா நபிமார்களுக்கும் தலைவராகவும் இருக்கின்றார். நபி அவர்களை சையதுல் அம்பியா, அஷ்ரஃபுல் முர்சலீன், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், முர்சலா நபிமார்களுக்கெல்லாம் சிறப்புக்குரியவர் என்றெல்லாம் நபி அவர்கள் சிறப்பித்து சொல்லப்படுகின்றார்கள். அந்த வகையிலேதான் பைத்துல் முக்கத்தஸிலே எல்லா நபிமார்களும் அங்கே ஒரு உதாரண உலகத்திலே நபிகளுக்கு முன்னாலே கொண்டு வந்து
காண்பிக்கப்பட்டு எல்லா நபிமார்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக தலைவராக நின்று தொழுகை நிறைவேற்றுகின்றார். இப்படி பொருள் என்ன? நீங்கள் இறுதி நபியாக வந்திருக்கின்றீர்கள், எல்லா நபிமார்களுக்கும் முடிவாக முத்தை நபியாக வந்திருக்கின்றீர்கள், ஆனால் இந்த ரீதியில எல்லா நபிமார்களுக்கும் நீங்கள் தலைவராக இருக்கின்றீர்கள். இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய குர்ஆன் இருக்கின்றதே, இதில் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இஞ்சியிலுடைய அறிவுரைகளும் இருக்கின்றது, மூசா நபி அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்துடைய வழிகாட்டல்களும் இருக்கின்றது, இப்ராஹிமுக்கும் நூஹுக்கும் வழங்கப்பட்ட சுஹூஃபுகள் ஆகமங்களுடைய அறிவுரைகளும் இருக்கின்றது. ஆக எல்லா நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களும் ஆகமங்களும் உண்மையானவைதான் என்பதற்கு குர்ஆன் சான்றாக இருக்கின்றது. இன்று எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளையும் குர்ஆன் பாதுகாத்து வழங்குகின்றது. பைபிளுடைய புதிய ஏற்பாடானாலும் சரி, பழைய ஏற்பாடானாலும் சரி, அங்கு எல்லா நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் மாசுபடுத்தப்பட்ட நிலையில் அந்த உன்னதமான தீர்க்கதரிசியினுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படக்கூடிய வகையிலே அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் கூடுதல் குறைவோடு மாசுகளும் குறைபாடுகளும் நிறைந்த வகையிலே எடுத்து காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். ஆக முந்தைய வேதங்கள் என்கின்ற பேரில் இந்த வேதக்காருடைய கையில் இந்த நூல்கள் இருக்கின்றனவோ அந்த நூல்களோடு மட்டுமே முடிக்கப்பட்டிருந்தால் கதை நபிமார்கள் எல்லாம் சிறப்புக்குரியவளாக இல்லை என்கின்ற கருத்தான் உலகத்தில் இருந்திருக்கும். அந்த நபிமார்களை எல்லாம், அந்த ஈசா அலி இஸ்லாமையும் மூசா அலி இஸ்லாம் அவர்களையும், அதுக்கு மேலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும், நூஹ் நபி அலி இஸ்லாம் அவர்களையும், குர்ஆனில் சொல்லப்பட்டுக்கூடிய நபிமாருடைய எல்லா வரலாறுகளையும் நடந்த வகையில் உள்ளால் உள்ளபடி மிகவும் சரியான முறையில் எடுத்து காண்பிக்கொண்டு கூடிய அந்த வேதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வழங்கியிருக்கின்றார்கள். எல்லா நபிமார்கள் விட்டு சென்ற திதீனே உலகத்தில் நிலைநிறுத்துவதற்காக வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி, ஆனால் காத்தமுன் நபி. எல்லா நபிமார்களுக்கும் இறுதியிலே வந்த நபி, ஆனால் எல்லா நபிமார்களுக்கும் தலைமைத்துவம் வகிக்கக்கூடிய ஒரு நபி. அப்படிப்பட்ட நபியுடைய மேலான ஒரு அற்புதமான ஒரு அதிசயிக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியாக இந்த மேராஜுடைய நிகழ்ச்சி வரலாற்றிலே பதிவாயிருக்கின்றது, குர்ஆனில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் அதை மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் எந்த அளவுக்கு ஈமான் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விவரங்களை முன்னர் நாம் எடுத்து சொன்னோம். இறுதியாக என்ன என்று சொன்னால், இன்று முஸ்லீமுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனம் இந்த மேராஜ் நடைபெற்ற அந்த மாதம் ரஜபுடைய மாதம். அந்த ரஜபுடைய மாதத்தில் 27வது நாளில் தான் நடைபெற்றது என்று அவர்களாகவே ஒரு கற்பனை வரலாறை உருவாக்கி வைத்துக் கொண்டு அந்த 27வது நாளில் விசேஷமான வணக்கு வழிபாடுகளை மேற்கொள்கின்றார். தொழணும், நோம்பிக்க வேண்டும், அந்த பகலில் நோம்பிக்கணும், இரவில் தொழணும் என்றெல்லாம் அவர்கள் கருத்துக்களை வெளியிடுகின்றார். 27வது கிழமையுடைய அந்த நாளிதழ்களை பார்க்கின்ற பொழுது நெல்லை மாவட்டத்துடைய வடக்கு பகுதியை தெற்கு பகுதியோட காஜி அவர் அறிக்கை விட்டுருக்கிறார், மேராஜுடைய இரவு வருகின்றது, நாம் அந்த இரவில் நாம் விசேஷமானது தொழ வேண்டும், பகலிலெல்லாம் நாம் நோன்பு இருக்க வேண்டும், இது போன்ற சில சடங்குகளை செய்ய வேண்டும் என்று காஜி ஆகிய நான் மக்களுக்கு அறிவிக்கின்றேன். கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் காஜி வழியை காட்டிக்கணுமா இல்லையா? அதுக்கு அப்படின்னு விதத்தான செய்திகளை அவர் சார் ஊடகங்களுக்கு விடுறார். ஆனால் அப்படி எந்த விதமான வணக்க வழிபாடுகளோ பகலில் நோன்பு நிற்க வேண்டும் என்பதோ எதுவுமே கிடையாது. நபிகளார் மேராஜுடைய சம்பவத்தை நிகழ்த்தி காண்பித்ததற்கு பிறகு மறு வருஷம் 11 வருஷம் மேராஜுக்கு நான் அழைத்து செல்லப்பட்டேன், அதே நாள் இன்னைக்கு வருது, அதனால் எல்லாரும் இரவில் தொழணும், பகலில் நோன்பு வைக்கணும் சொன்னாங்களா? சொல்லலை. சரி, சஹாபாக்களாவது ரசூலுடைய மரணத்திற்கு பின்னாலே அலைஹிஸ்ஸலாமுடைய ஜீவித காலத்திலேயே நபி அவர்கள் நீங்க தொழட்ட பரவாயில்ல, நாங்கள் தொழ போறோம் மேராஜுடைய நாளில், பகல் நோம்பைக்கு போறோம் என்று சஹாபாக்கள் சொன்னாங்களா? இது எப்படி அது நியாயம்? இவ்வளவு பெரிய அற்புதமான ஆய்வுக்குரிய நிகழ்ச்சியை சீராக சிந்திக்க வேண்டும், அவருடைய தத்துவார்த்தங்களை முறையாக புரிந்து உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இல்லாமல் அந்த 27வது கிழமையில பள்ளிவாசலை எல்லாம் அலங்கரிச்சு டியூப் லைட் வரிசு ஓல கேட்டி மைக் செட் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கிராத்து போட்டு பிற மக்களுக்கு பிற மருத்துவர்களுக்கு நாம் என்ன செய்தியை கொண்டு போறோம்னா, என்ன இன்னைக்கு புதுசாகும் பாய்மார்லாம்
சீரியல் செட்லாம் கேட்டிருக்காங்களே, என்ன செய்யணும்? நபி வானவத்துக்கு போனாங்களா, அதனால இன்னைக்கு கொண்டாடு. ஓஹோ, ஓ எல்லா விதத்துலையும் ரீல் விடுற மாதிரி இவங்களும் சில ரீல் வச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியுது. அப்படிதான் எப்ப அவன் புத்தா பொதுவா இந்த செய்தி சொன்னா எப்படி நினைப்பான்? முஸ்லீம்களே நிறைய பேர் சரியான ஈமான் இல்லாதவர்கள், சரியான விளக்கங்களை பெறாதவர்கள் இதை புகிழ்ச்சிக்கிட்டு இருக்கான். ஆக இந்த பிதயத்தை மேற்கொள்ள போய் ஏனைய மதத்தவர்களுக்கு ஒரு தவறான சித்திரத்தை ஒரு கருத்தை நாம் வரையக்கூடிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நபி வரலாற்றை படிக்க கொடுங்க, நபி வரலாற்றை ஆய்வு பண்ணட்டும். முத முதலாக வகி வந்தவர்கள் ஜிப்ரீல் வந்தார்கள், நபிக்கு ஐந்து குரானுடைய ஐந்து வசனங்களை இறக்கி ஒளினார்கள். பிறகு தொடர்ந்து குரானுடைய வசனங்களை இறக்கி ஒளிப்பட்டுக் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றன. நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் வழிகாட்டி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். தீனை நிலைநாட்டுவதற்காக என்று இன்னும் யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற ஜிப்ரீலுடைய உதவி கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் அவர்கள் படிக்கின்ற பொழுது அதனூடே மீராஜுடைய சம்பவம் என்று ஒன்று வருகின்றது என்று அவர்கள் ஆய்வு செய்யட்டும், கேள்விகள் கேட்கட்டும், நாம் அதற்கு விளக்கம் அளிப்போம். இப்படியெல்லாம் அவர்களை நபியுடைய வரலாற்றுக்கு நாம் அவர்களை ஈர்த்து கொண்டு வந்து சரியான தத்துவார்த்தங்களை அவருடைய கவனத்திற்கு நாம் கொண்டு சென்றால் அல்லவா அவள் ஈமான் கொள்வார்கள், இஸ்லாத்தை உண்மையான மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்வார்கள். நபியுடைய தூதுத்துவத்திற்கு நாம் வலுமேல் வரிசேற்க வேண்டுமே அல்லாமல் அதை பலவீனப்படுத்தக்கூடிய நிலையிலே தான் இந்த பிதத்துக்காருடைய செயல்பாடுகள் அமைந்திருப்பதை மிகவும் மன வருத்தத்தோடு நாம் சுட்டிக்காட்ட வேண்டியது. ஆக அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் உண்மையான நிலையை அறிந்து கொள்வார்கள், அறியாமல் மீண்டும் மடமீதத்தனத்திலேயே வேண்டு கொண்டிருப்போம் என்று சொல்லக்கூடியவர்கள் தொடர்ந்து மடமீதத்தனத்திலே தான் அவர்கள் வேண்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் தெளிவுபெற வேண்டும், உண்மை தத்துவார்த்தங்களை உள்ளால் உள்ளபடி அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் நபி அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற இது போன்ற நிகழ்ச்சிகளை மேலும் மேலும் நாம் ஆய்வுக்கு உட்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்க வேண்டும். இல்லாமல் இறைவன் அப்படிப்பட்ட மேலான பாக்கியங்களை, நல்ல சிந்தனைகளை, வரலாற்றை ஆய்வு கண்ணோட்டத்தோடு அணுகக்கூடிய மனத்திண்மைகளை நம் அனைவருக்கும் இறைவன் வழங்குவானாக. பிற மதத்தை சார்ந்த மக்களுக்கும் இந்த உண்மைகளை எடுத்துரைத்து நபிகளார் கொண்டு வந்த அந்த சத்திய சன்மார்க்கத்திலே அவர்களையும் நாம் அழைப்பதற்கு நாம் முயல்வோமாக. அதற்காக வேண்டி என்று உண்டான எல்லா தௌஃபீக்குகளையும் நல்லருள்களையும் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் வழங்கிட வேண்டும் என்றும் நான் துவா செய்து இந்த உரையத்துடன் நிறைவு செய்கின்றேன். வாஹுரு தவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.